ஹோசனா 23 இப்போது ஜெபித்து சகோதரர் பால் தினகரன் அவர்கள் வெளியிடுவார். இந்த ஹோசனா 23 இது சங்கீதம் 23 நாம் விரும்பி படிக்கிற வார்த்தைகள் இன்னும் முக்கியமாக ஆண்டவரை போற்றும் பாடல்கள் அடங்கியிருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் டாக்டர் பாண்டிதுரை அவர்கள் டாலஸ் நகரிலே அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை சந்தித்த பொழுது இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு பாடலாக இயற்ற வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார். அது இவ்வளவு சீக்கிரம் பாடல்களாக இயற்றப்பட்டு மியூசிக் அமைக்கப்பட்டு அதில் அபிஷேகம் நிறைந்த குரலில் மதிப்பிற்குரிய தேவனுடைய மனிதர் நம் அன்பு சகோதரர் ஜாலீ அப்ரஹாம் அவருடைய அருமை குமாரத்தி மிஸ் ரேஷ்மா பாடியிருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். இது நீங்கள் இயற்றின உடனே வாட்ஸ்அப்பில் நான் கேட்டேன், வாட் அ கிரேட் த்ரில். இன்று அதிலே இந்த சிடியை வெளியிடுவதில் பங்கேற்பதில் பேரானந்தம் அடைகிறேன். அதுவும் இந்த இயேசு அழைக்கிறார் விலாகத்தில் இது நடைபெறுவது மிகப்பெரிய சந்தோஷம். ஃபர்ஸ்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் இந்த கேம்பஸில் நடைபெறுகிறது. இது வரைக்கும் பல கூட்டங்கள் நடைபெற்றது, திருமணங்கள் நடைபெற்றது, ஆனால் மியூசிக் ஃபெஸ்டிவல். ஆண்டவருக்கு பாடல்கள் மிகவும் பிடிக்கும், உண்மைத்தான். ஆனால் செப்பனியா 3:17 கூறுகிறது, ஹீ ரிஜாய்ஸஸ் ஓவர் அஸ் வித் சிங்கிங். எதனால் நமக்கு பாடல்கள் வருகிறது? அதுவும் கஷ்ட நேரத்தில் துன்ப நேரத்தில் தான் அருமையான பாடல்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்து எழுகிறது, அந்த வசனங்கள் எழுகிறது. தாவீதுக்கு அவர் எழுதிய சங்கீதங்களில் அநேக சங்கீதங்கள் அவர் துன்பத்தில் இருந்த பொழுது, துக்கத்தில் இருந்த பொழுது எழுதப்பட்ட சங்கீதங்கள். ஏன் அந்த நேரத்தில் இந்த சங்கீதங்கள் தேவனை துதித்து பாடும், தேவனுடைய மகிமையை குறித்து பாடும், தேவனுடைய வல்லமை குறித்தும் பாடும் வசனங்கள் எப்படி எழுகிறது? அந்த நேரத்திலே இந்த துன்பத்தின் நடுவிலே அவர்களுக்குள் இருக்கும் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்களை குறித்து பாடுகிறார். இது என் நேசகுமாரன், இது என் நேசகுமாரத்தி, இவனில் பிரியமாயிருக்கிறேன். இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் என்னை நேசிக்கிறானே, இவ்வளவு பாடுகள் மத்தியில் என்னை நேசிக்கிறாளே என்று ஆண்டவர் அவர்கள் உள்ளத்திலே அவர்களை குறித்து பாடுகிறார். அந்த பாடல் தான் அதை ஏற்றும் மக்களுடைய வாயிலிருந்து வெளியே வருகிறது. அந்த பாடல்கள் தான் நுகத்தை முறிக்கிறது, ஆண்டவரை கொண்டு வருகிறது, ஆண்டவருடைய வல்லமையை திரளான மக்களுக்கு கொண்டு செல்கிறது. அதற்காக தான் ஒரு தேவனுடைய மனுஷன் கஷ்டப்படுகிறான், தேவனுடைய மனுஷி கஷ்டப்படுகிறாள். ஆனால் மிகப்பெரிய பாக்கியத்தை அதன் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு வருகிறார்கள். இன்றும் கூட ஏன் ஜாலீ அப்ரஹாம் அவருடைய அருமை மகள் ரேஷ்மா பாடல்களை ஆண்டவன் ஆசீர்வதித்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார்? அவர்களுக்குள் ஆண்டவர் பாடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய குரலை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பரலோகம் அவர்களை குறித்து பாடுகிறது. அதை நாம் யாவரும் ரசிக்கிறோம், ருசிக்கிறோம், அபிஷேகம் பெற்று ஆசீர்வாதம் பெறுகிறோம். விசேஷமாக பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்களை குறித்து சொன்னார்கள், எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த நாட்களில் எம்பிஏ பாடல்கள் அனைத்தும் நீங்கள் பாடின பாடல்கள், அவர்கள் இயற்றிய பாடல்கள், இன்றும் நம்முடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தும் பாடல்கள். இன்று இந்த புதிய ஹோசனா 23 சிடியை வெளியிடுவதில் பேரானந்தம் அடைகிறேன். அது கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பின் குரலை கேட்கும் சிடியாக இருக்கப் போகிறது. அதற்காக நாம் யாவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? நம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஹாலலூயா சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, மத பிள்ளைகளை நீர் எண்ணி 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 ஆனந்த மகிழ்ச்சியோடு அன்பு சகோதரர் ஜாலீ அப்ரஹாம், அன்பு சகோதரி ரோசி, அன்பு மகள் ரேஷ்மா, அன்பு மகன் ரோஹித் அவர்களை குறித்து நீர் ஆனந்த மகிழ்ச்சியோடு அவள் இருதயத்திலே பாடிக்கொண்டே இருப்பதற்காக நன்றி. டாக்டர் பாண்டிதுரை அவர்களை குறித்தும், அவள் அன்பு மனைவி மிஸ்ஸஸ் லின்சி அவர்களை குறித்தும் நீர் பாடிக்கொண்டே இருப்பதற்காக நமக்கு நன்றி. அந்த குரலை நாங்கள், உமது அன்பு குரலை
நேச குரலை அவர்கள் மூலமாக இந்த சீடியின் மூலமாக கேட்க எங்களுக்கு கிருபை தந்திருப்பதற்காக நன்றி. இதை லட்சக்கணக்கான மக்கள் கேட்கட்டும். மது அன்பை மது பாசத்தை அறிந்து கொண்டு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழட்டும். உம்முடைய பிள்ளைகளாக இரட்சகராக உம்மை ஏற்றுக்கொண்டு வாழட்டும். இந்த அருளை நீர் தருவதற்காக நன்றி. அதற்கென்று இந்த சீடியை இயேசுவின் நாமத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். உமது நாம மகிமைக்கென்று இது கோடிக்கணக்கான மக்களை உமது வருகைக்கு ஆயத்தம் பண்ணுவதாக. ஆமேன். சகோதரர் பால் தினகரன் அவர்கள் வெளியிடோசப் அவர்கள் தட்டுவோம். ஹோசனா 23 பாகம். டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வெளியிட பாஸ்டர் ஃபினி ஜோசப் அவர்கள் பெற்றுக் கொடுக்கின்றார். இந்த வேளையிலே இந்த 2 சிடி இந்த பதிப்பை வாங்குவதற்காக ஐ லைக் டு கால் அப்பான் மிஸ்டர் ஸ்ரீகுமாரன் தம்பி. ஸ்ரீகுமார் தம்பி சேட்டா, இவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். 1975 என்னை சென்னைக்கு அழைத்து முதலாக ஒரு மலையாள சினிமாவுக்கு பாட வைத்தவர். ஹல்லேலூயா, கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். இஸ் எ டிரெக்டர், ப்ரொடியூசர், எல்லாம் மியூசிக் டிரெக்டர், தென் லிரிக் ரைட்டர், சோ மெனி பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ்ட். 2 சிடியை டாக்டர் பால் தினகரன் அவர்கள், சகோதரர் ஜாலீ ஆபிரகாம் அவர்களை அறிமுகப்படுத்துவார், பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். மியூசிக்கேர் 2016 DVD-ஐ வின்சென்ட் சாமுவேல் அவர்களிடம் டாக்டர் பால் தினகரன் அவர்கள்